ஒரு காட்டில் ஒரு ஆறு இருந்துச்சு. அந்த ஆற்றுல ஒரு முதலையும் ரொம்ப சந்தோஷமாக அங்கே கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அதே காட்டில் ஒரு குரங்கும் இருந்துச்சு. அந்த குரங்கு கூட்டத்துக்கெல்லாம் தலைவனாக இருந்துச்சு. அந்த குரங்கு என்ன சொல்லுதோ அதை தான் அந்த மற்ற குரங்குகள்லாம் கேட்கணும், இல்லைனா இந்த குரங்குக்கு கோபம் வந்துடும். ஒரு நாள் எல்லா குரங்குகளும் விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த முதலையும் பக்கத்தில் இருக்க ஆற்றுல அங்கிட்டும் எங்கிட்டும் சந்தோஷமாக ஆடிட்டுருக்கத பார்த்துச்சு. இது என்னடா, இந்த முதல மட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த முதல ஏன் என்ன அப்படி பார்க்குறேன்னு கேட்டுச்சு. நீ மட்டும் எப்படி தண்ணியிலையும் தரையிலையும் மாறி மாறி சந்தோஷமாக இருக்கிற, எனக்கும் தண்ணியில் இருக்கணும்னு ஆசையாக இருக்குது, என்னை கூட்டிகிட்டு போறியான்னு கேட்டுச்சு. அதை கேட்ட அந்த முதல, நான் உன்னை கூட்டிகிட்டு போனால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கு அந்த குரங்கு, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்னு சொன்னிச்சு. எனக்கு சாப்பிட்றதுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு குரங்காக கொடு அப்படின்னு கேட்டுச்சு. உடனே அந்த குரங்கு தலைவனும் யோசிச்சிச்சு, நமக்கு ஒரு பலன் கிடைக்குது அப்படின்னா நம்ம இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி, சரி நான் அந்த ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு குரங்காக உனக்கு சாப்பிட தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு முதல மேலே உட்காந்து ஆற்றுக்குள்ளே டெய்லி போக ஆரம்பிச்சிச்சு. அந்த குரங்குக்கு ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு குரங்காக அந்த முதலைக்கு சாப்பாடாக கொடுத்துச்சு. அந்த காட்டில் உள்ள எல்லா குரங்கும் சாப்பிட்டு முடிச்சிருச்சு அந்த முதல. ஒரு நாள் அந்த முதல யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு, ஐயோ நமக்கு சாப்பிட ஒன்றுமே இல்லையே, என்ன பண்ணலான்னு. அதுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அந்த குரங்கும் அந்த நேரம் அந்த இடத்துல வந்துச்சு. அதை பார்த்து முதல, வா நண்பனே, உனக்காக தான் காத்துட்ருக்கேன், வா தண்ணிக்குள்ளே போகலான்னு சொன்னிச்சு. நீ எனக்கு எதுவுமே கொடுக்க வேணாம், நீ என்னோட உயிர் நண்பன் அப்படின்னு சொன்னிச்சு. அதை கேட்டோனையும் அந்த குரங்கு சந்தோஷத்தில், பரவாயில்ல நமக்கு ஓசியே கிடைக்கிது அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டு வா போகலாம்னு அந்த முதலையோட மேலே ஏறுச்சு. முதலையும் அந்த குரங்கை கூட்டிக்கிட்டு பாதி ஆற்றுக்கு, அதாவது நடு ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போயிடுச்சு. இப்போ நான் உன்னை சாப்பிட போகிறேன்னு சொல்லி அந்த குரங்கையும் அடித்து கடித்து சாப்பிட்ருச்சு. இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, நம்ம அடுத்தவங்களுக்கு கெட்டது நினைக்கக்கூடாது, நம்ம எல்லாருக்கும் நல்லது தான் நினைக்கணும், அப்போ தான் நமக்கு நல்லது நடக்கும். சரியா குழந்தைகளா?